Hi friends, welcome to Nagas World. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா நாங்க பாத்தீங்கன்னா சூரத்துக்கு போயிருந்தோம். அதுக்கு அப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஷாப்பிங் போயிருந்தோம். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் என்னென்ன வாங்குனேன் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி சரண்யாக்கு அழகனில அக்காவுக்கு என்னுடைய மாமியாருக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே நாங்க Dress எடுத்துட்டு வந்தோம். சோ அது எல்லாத்தையுமே தான் நீங்க பார்க்க போறீங்க. இதல எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷம் அப்படினா நான் போடாத Dress அத வந்து மகி எனக்கு இத நீ எடுத்து தான் பாக்கணும். இத நீ போட்டுக்கணும் உனக்கு அழகா இருக்கும் அப்படி சொன்னாரு. கல்யாண ஆனதுல இருந்து சொல்லுவார் அந்த Dress எனக்கு காமிச்சு. ஆனா என்னன்னா நம்ம இங்க பாக்கும்போது எனக்கு அது வேலை ரொம்ப அதிகமா தோணும். அதனால நான் அதை நான் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் எடுக்க சொல்றதெல்லாம் 7000, 8000, 10000 இப்படி இருக்கும். அதனால நான் அதை வந்து எடுக்க வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 8 வருஷம் ஓட்டியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூரத்துக்கு போயிட்டு வந்ததுனால இல்லப்பா இது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீ எடுத்தே ஆகணும் இதெல்லாம் நம்மளுக்கு ஊர்ல வந்து ரேட் அதிகமா இருக்கும் அப்படி சொன்னாரு. அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன நான் எடுத்தேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்சது. இதில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்களாம் தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எங்களுக்கு இதுதான் தீபாவளி ஷாப்பிங். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து மாமன் மீ கலெக்ஷன்ஸ் மாதிரி எங்கள் லட்டுக்குட்டிக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எடுத்தோம். அதை ஃபஸ்ட்டு பாப்புக்குட்டியோடையது உங்ககிட்ட காட்டுறேன். லட்டுக்கு இங்கே காருண்யா தேவிக்கு வந்து நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம் ஒரு லெஹங்கா. ஆனால் என்னென்னா அதை விட இது ரொம்ப அழகாக கிராண்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு நான் ரெண்டு Dress எடுத்தேன். அது ரெண்டுமே உங்ககிட்ட இப்போ நான் காட்டுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா கலரில், இதோ பாருங்க, ஸோ பிஸ்தா கலரில் சூப்பராக இருக்குது. என்னென்னா அந்த ப்ளவுஸ் வந்து பாப்பா சைஸு, ஆனால் அந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்கே பாருங்கள், எனக்கு பத்துது இந்த ஸ்கர்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் தான் தைப்பேன் இல்லை, அதனால் நான் பாப்பாவுக்கு வந்து இடுப்புடைய அளவை கம்மி பண்ணி மேலேருந்து இப்படி நம்ம கீழே இந்த பார்டர் வச்சு தைச்சிட்டோன்னா பக்காவாக இருக்கும் பாப்பாவுக்கு. அதே மாதிரி இதோடைய ப்ளவுஸ் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோடைய ப்ளவுஸ் இது தான். எனக்கு என்னென்னா ஒன்று, பாப்பா இப்போ பாப்பா குட்டி பாப்பா, அதனால் அவளுக்கு லைட்டாக அப்படி வயிறு தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா நான் அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி வேண்டாமா அப்படின்னு சொன்னான்னா நான் இதை என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்களேன் அந்த பாவாடையோடு சேர்த்து வச்சு இதை நான் தச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாப்பாக்கு. அப்போனா அப்படியே எடுத்து ஒரு லாங் கவுன் மாதிரி போட்டுட்டு இதோடைய ஷால் பார்த்தீங்களா இங்கே இறங்க அழகாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஷால் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. லேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே சிங்கிளாக அப்படி பாப்பாவுக்கு போட்டு விட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பிஸ்தா கலர்லேயே பிஸ்தா கலரில் பூ போட்டு ரோஸ் கலரில் பூ போட்டிருக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ லட்டு குட்டிக்கு அதே மாதிரி இப்போ என்னோடது காமிச்சிடறேன் நான். அதே கலரில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்தோம். இதை எல்லாமே மகி செலக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அதே கலரில் நான் பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இந்த லெஹங்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேன், மகி என்ன சொல்கிறாங்களோ அந்த Dress எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. நான் இந்த Dress-ஐ எப்படி நான் ஐடியா பண்ண போகிறேன்னா, லெஹங்கா லைட்டாக இப்படி நம்மளுக்கு வயிறு தெரிகிற மாதிரி அந்த மாதிரியே பண்ண போகிறது இல்லை. இதை வந்து நான் என்னுடைய ப்ளவுஸ் இருக்குது பாருங்களேன், அந்த ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு தைக்க போகிறேன். ஸோ இது கூட நான் அந்த ப்ளவுஸும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதுவும் இதோடைய ஷால்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து நானே தான் தைக்கணும். எனக்கு கடையில் கொடுக்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய வாட்டி நான் ப்ளவுஸ் கொடுத்து கொடுத்து அந்த ப்ளவுஸ் எனக்கு வீணாகவே போயிடுச்சு. ஒரு மாதிரி போடும் போதெல்லாம் பிடிக்காத மாதிரி. இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் இது, இருங்க எடுத்து காட்டுறேன். இதுதான் ப்ளவுஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நெக்கு, பின்னாடி நெக்கு, ஸ்லீவு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அவங்களே லைனிங் துணியும் கொடுத்துட்டாங்க. இதோடைய ஷால் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோ இதுதான் ஷாலு. ஸோ இந்த ஷால் அப்படி ஒன் சைடு இப்படி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளவுஸு எல்லாத்தையும் நான் வந்து தைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து இன்னொரு Dress பார்க்கலாம். அதுவும் எங்கள் லட்டுக்குட்டிக்கையும் எனக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பாப்புக்குட்டியோடது காட்டுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறமா என்னோடது காட்டுறேன் பாப்பாக்கு. நார்மலாக இந்த ரெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெட்டில் ஒன்று இருக்கணும் லட்டு குட்டிக்குன்னு ஆசை. ஸோ இந்த ரெட்டு பாப்பாக்கு எடுத்தது சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு தான் கிளாத்து. இது கூட வந்து ப்ளவுஸு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா ப்ளவுஸில் அந்த டிசைன் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பல பலன்னு ஒரு துணி, அது வந்து என்ன கலர், லைட்டு பிங்க் கலரில் ப்ளவுஸு. அதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையாகவே. இந்த ரெட் கலர் ஷாலு இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது.
சோ பாப்பா வந்து அப்படியே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு, அம்மா எப்பமா தச்சு கொடுப்பீங்க அப்படி சொல்லி. இப்ப எனக்கு எடுத்தது, அம்மா இதெல்லாம் தூக்குறதுக்கே நாலு ஆள் வேணும்டான்னு அன்னைக்கே நான் சொன்னேன். ஏய் இதெல்லாம் நீ போட்டதே கிடையாது எடு அப்படின்னாரா, அதனால இதை எடுத்தது. ஆனா இப்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து ஷாலு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்களா ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து நெட்டு தான் இது, ஆனால் அதில் வந்து அந்த வெல்வெட் கிளாத் கொடுத்து அழகாக இப்படி ஷாலுக்கு வந்து சைடில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே. இதோடைய ப்ளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கல, நம்ம தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது லைனிங் போடாமல் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக டிசைனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே பூ பூவாக கொடுத்துருக்காங்க. இதையுமே நான் வந்து கண்டிப்பாக அந்த இது ஃபுல் கவுன் மாதிரி தான் தைக்க போகிறேன். ஃபுல் கவுனாக நம்ம தைச்சிட்டோன்னா டக்குன்னு மாட்டின் போயிடலாம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஆனால் சரியான வெயிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டு. அச்சோ இருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டு காட்டுறேன். இங்கே இருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸ்கர்ட்டு வந்து ஒரே சைடு தான் நம்ம தைக்க வேண்டியது. இங்கே இருங்க, இங்கே நான் தைச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. இங்கேயே அவங்க வந்து அந்த நாடாவுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா பாவாடை ரெடி நம்மளுக்கு. எனக்கு கொஞ்சம் இது டைம் எடுக்கும், ஏன்னா நம்மளே நான் மிஷினில் தைக்க போகிறதுனால இந்த ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் நான் தைக்கணும். இது வந்து கரெக்டான ஹைட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ பாப்பாவுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் தான் லெஹங்கா, ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த இது காட்டுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா மகியுடைய செலெக்ஷன் தான். அதான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு ஒன்றும் நான் செலக்ட் பண்ணலன்னு. இந்த ரெட் கலர் சாரீ வந்து மகி என்ன சொன்னாங்க, உனக்கு கட்டினா சூப்பராக இருக்கும்ப்பா, இந்த ரெட்டு நீ எடுத்தே ஆகணும்னாரு. நான் லாஸ்ட்டாக வச்சுட்டேன், எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, இந்த ரெட்டு உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாரு, அதனால் எடுத்தது. இது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ரெட் தான் சாரி, இது ஒரு அழகான ரெட்டாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலர் நூல், அப்புறம் வந்து அந்த ஜிமிக்கியா ஜமிக்கியா அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தான இது தான் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், ஆ பார்ட்டி வேறா இந்த சாரி பேர், அவங்க சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்ட்டி வேறு சாரியா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் நைட்லலாம் இந்த சாரி கட்டிட்டு இந்த வெளிச்சத்துலலாம் பார்ட்டிக்கு போனால் சூப்பராக இருக்கும், ரிசப்ஷன் இந்த மாதிரி ஏரியா சொல்கிறேன். இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறத தான் வாங்கணும். அந்த இது பாருங்களேன், கோடு வந்து மேல் வாக்கில் வருது. இப்படி இருக்கிறத கட்டினா நம்ம வந்து ஹைட்டாக தெரியும். இப்படி வாக்கில் இருக்கிற கோடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக காட்டும். அதனால் இந்த சாரி எடுத்தது. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ப்ளவுஸு, ப்ளவுஸுக்கு வந்து அழகாக அந்த பின் பக்கத்துக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் இதை ப்ளவுஸாக தைக்கும் போது கண்டிப்பாக அந்த ப்ளவுஸுமே நல்லா கிராண்டாக தான் தைப்பேன், டிசைன்லாம் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீ காட்டுறேன். இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்க, இந்த சாரி. ஸோ இது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோடைய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இது வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு க்ரீனு, இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளூ பிங்க் இந்த மாதிரி வருது. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து அழகு நிலாக்காவுக்கு. இந்த பாருங்கள் முந்தானை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இந்த பார்டர் அளவுக்கு மட்டும் அந்த முந்தான மடிப்பு வச்சு கட்டினோன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு இது, ஏன்னா நம்ம அவங்க காட்டினது தான் நம்ம பார்த்தோம். நான் இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், சூப்பராக இருக்குது இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு, சூப்பராக இருக்கும். நம்ம புடவை இந்த ப்ளவுஸ் தைச்சு கட்டினோன்னா. அடுத்து இது பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியாருக்கு எடுத்தது. சரண்யாவுக்கு வந்து நான் சுடிதார் தான் எடுத்தேன். இதோ நல்ல கலரு, எங்கள் மாமியாருடைய கலருக்கு இந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் நான் இது எடுத்தேன். இங்கே பாருங்களேன், இது வந்து முந்தானை. ஸோ மாம்பழ கலருக்கு நல்லா பச்சை கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே இருங்க, எப்பா வேர்த்து ஊற்றுது பேனா பண்ணவும். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. இதுதான் நம்மளுக்கு முந்தானை. இதோடைய ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ தான் தோணுது இந்த புடவை இன்னொன்று நம்மளுக்கு ஒன்று எடுத்துருக்கலாம் போலன்னு, அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இது வந்து இது ப்ளவுஸ், அந்த துணி ரொம்ப நல்லாயிருக்கு, மடிப்பு வச்சோன்னா பக்காவாக நிற்கும். அடுத்தது வந்து நான் சுடிதார்லாம் காட்டுறேன், இன்னொரு சாரி உங்களுக்கு ரெண்டு காட்டுறேன். இந்த பாருங்களேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டு சாரி மாதிரி தான்,
ஆ இந்த சாரி காட்டுறேன். இது எப்படி சொன்னாங்கன்னா, சாமுத்திரிகா பட்டு இருக்குல்ல அந்த அதே மாதிரி இந்த புடவை அப்படி சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான புடவை. இதில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸு சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் தான் வரும். ஆனால் இதை கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த மாதிரி சாரியெல்லாம் இவ்வளோ ஸ்லீவ் வைக்கணும், குட்டியாக வைக்கக்கூடாது. எனக்கு குட்டியாக வைக்காமல் அந்த லென்த்துக்கு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சாரியுடைய ப்ளவுஸ் இது. ஸோ இப்போ நான் முந்தானை காட்டுறேன். இது முந்தானை. ஸோ முந்தானை அப்படியே போட்டு பார்த்தோன்னா இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பார்டர் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா நான் தைக்கிறதுக்கு கொடுக்கறதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம் நம்ம. இதோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது எல்லாமே நம்ம மடிப்பு வச்சோன்னா அப்படியே நிற்கும் அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மகி தான் செலக்ட் பண்ணாங்க. எதுக்கு பிடிச்சது அப்படின்னா, எனக்கு நார்மலாகவே கருப்பு கலரில் சாரி எடுக்க பிடிக்கும். இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், கருப்பு கலரில் காட்டன் சாரி எடுக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லி. அது பார்த்தி ஸ்கெட்சு. ஸோ அந்த கருப்பு சாரி இது, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்களேன், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த சாரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து சாரியுடைய உள்பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பர் கலரில், அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு காப்பர். மற்ற சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இங்கே பாருங்கள் அந்த இருங்க, இதை வந்து நம்ம எடுத்து காமிச்சா தான் அந்த அழகு தெரியும். இங்கே இருங்க, இது வந்து முந்தானை நம்மளுக்கு, இது வந்து ப்ளவுஸ். ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இது தான் சொன்னேன், இந்த பார்டர் வந்து நம்மளாம் எனக்கு அப்படியே பெருசு காப்பரில் அழகாக பிளாக் கலரில் ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னொரு இது, இப்போ வந்து சுடிதார் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சுடிதார்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அழகினிலாக்காவுக்கு எடுத்தது, சரண்யாவுக்கு, என்னுடைய மாமியாருக்கு, மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரே மாதிரி தான் எடுத்தோம். ஏன் அப்படின்னா அது வந்து எனக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க, உங்களுக்கு கம்மியாக எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி வரவும் கூடாது. இன்னொன்று வந்து நாங்கள் அங்கே இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ கால் போட்டு அந்த கலரையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் எடுத்தது. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து இந்த தீபாவளிக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே நம்ம வீடு எடுத்து போன தீபாவளிக்கு இங்கே தான் இருந்தோம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த தீபாவளிக்கு நம்ம இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். அதனால் என்னென்னா, நீங்கள் எதுவும் தீபாவளிக்கு துணி எடுக்காதீங்க, இந்த தீபாவளிக்கு நாங்கள் துணி எடுக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. இப்போ சுடிதார் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சுடிதார் வந்து ரொம்ப லேக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கேட்லாக் காட்டுறேன் நான். இதில் வந்து நல்ல அது என்ன கலரு, ரோஸ் கலரு, கனகாம்பரம் கலரு, இந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு கலரு. பிங்க்கு, அதாவது இது டாப்பு. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பிஸ்தா கலர். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அப்படியே இதை வந்து கவரில் போட்டுறேன், ஏன்னா இதை நான் எப்போ தைக்க கொடுக்குறதுன்னு தெரியலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, ஷாலும் இந்த மாதிரி இருக்குது. அடுத்த சுடிதார் வந்து உங்களுக்கு இது கேட்லாக் காட்டுறேன். இந்த பாருங்கள், எல்லோ கலரில் நிறைய அழகழகாக பூ போட்டிருக்கு. பேண்ட்டு வந்து பிங்க் கலர், இதுவுமே நல்லா அழகாக இருக்கும். இதோ இதுதான் அது. ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் எல்லோ வித்து பிங்க் மிக்ஸ்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் சுடி தோ. ஸோ இந்த கேட்லாக் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மெரூன் கலரு, பிளாக் பேண்ட்டு, ஷால் வந்து பிளாக் வித் மெரூன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த இதுதான் அது, இந்த இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பிரித்தோம்னா திருப்பி நம்ம மடிச்சுக்கிட்டு இருக்கணுமே, அதுக்காக தான். ஸோ இதை தான் நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணது. கலெக்ஷன்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து தீபாவளிக்கு என்ன வாங்கினீங்க, இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா, என்ன வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், அக்கா அப்போ நீங்கள் மகியன் நான் சொன்னதுனால தான் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்களா, அதனால தான் வாங்கினீங்களா, அப்போ உங்கள் விருப்பம் இதில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும், இதை வந்து நானும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் மச்சான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அடுத்த விஷயம் இருக்குது, அடுத்த விஷயம் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணி இவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே விட அங்கே ரேட்டு நம்மளுக்கு நல்லாவே கம்மியாக இருந்துச்சு இந்த லெஹங்கா இது மாதிரி. அதனால் ஓகே நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா திருப்பி நம்ம அந்த ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு எப்போ போவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு எடுத்த சாரி அம்மாவுக்கு, சரண்யாவுக்கு, அக்காவுக்கு, இந்த மாதிரி எல்லாரோடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான், என்ன கலர் வேறு, மெட்டீரியல் வேறு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னென்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், வந்து கேட்கலான்னு இல்லை வேறு மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.
என்னன்னா உனக்கு மட்டும் ரெண்டு அப்போ அவங்களுக்கு மட்டும் ஒன்று ஒன்றா, இந்த மாதிரி தயவு செய்து கீழே வந்து கேட்கவே கேட்காதுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நான் அன்பாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இதில் ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே, இவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துருக்காங்களே, அப்படி தான் நம்ம நினைக்க முடியும். அதை நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, நான் அப்படி தான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது உனக்கு மட்டும் இப்படி அவங்களுக்கு மட்டும் இப்படி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து அந்த செய்கிற மூடே போயிடுது. அதனால தான் இன்னொன்று அப்படியே நம்ம செஞ்சாலும் அதை காட்டுற மூடு போயிடுது. அதனால் வந்து தயவு செய்து இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்காதீங்க. எங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.